அனைவருக்கும் வணக்கம். ஏழு மணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கோ. இது வந்து நொதன் ஹாஸ்பிட்டல் ஜாழ்ப்பாணத்தில் நடந்த கண் அறுவை சிகிச்சையில் 9 பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும். அந்த 9 பேர்ல எங்கட அம்மா முறால். இது சம்பந்தமாக நான் டாக்டர் மெலரவன் அவரை ஒப்பரேட் பண்ண அவரோட நான் காய்ச்சிடத்தில் அவர் சொன்னார் என்றால், இது இந்தியாவிலேருந்து வந்த ஒரு சொல்யூஷன், அதால் அனுபவ பிரச்சனையும் இன்ஃபெக்ட் ஆக்கிட்டது, தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் நொதன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கோல் அடித்து சொல்லிக்கல, அவர் சொல்லிச்சுன்னா இப்படியான ஆப்ரேட் வந்து ஒரு மாதத்துக்கு 400-500 பேருக்கு செய்கிறதுண்டும், சேம் சொல்யூஷன் தான் நாங்கள் பாவிக்கிறதுண்டும், இந்த 9 பேருக்கு ஏன் இப்படி நடந்தது எங்களுக்கு தெரியாது, அதை நாங்கள் கண்டுபிடிச்சு கொண்டிருக்கோம்னு சொல்லிக்கிறோம். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்டா, நீங்கள் ஒரே சொல்யூஷனை பாவிச்சா என்னன்றா 9 பேருக்கு மட்டும் கண் தெரியாமல் போகும், எல்லாருக்குமே இல்லை கண் தெரியாமல் போகணும். அப்போ நீங்கள் ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லை, உங்களுக்கு ஒரு ஒரு ஒப்ரேட்டுக்கு 66,000-76,000 வரைக்கும் வேண்டுறீங்க ஒரு ஒரு ஒப்ரேட் பண்ணுறதுக்கு. அப்போ டாக்டருன்ற காசு போனால் மிச்சம் நீங்கள் உங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் சொல்யூஷன் அது இதெல்லாம் கொடுத்து மிச்சம் பாரதான் உங்களோட ப்ராஃபிட். அப்போ நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்களா, இப்போ டாக்டர் சொன்னதையும் நீங்கள் சொன்னதையும் வச்சு நான் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய இருக்கிறேன்டால், நீங்கள் வந்து சீப்பான சொல்யூஷன் இங்கேருந்து எடுத்து எங்களோட அம்மாவில் எங்களோட உறவுகளில் நீங்கள் ரைவ் பண்ணி பார்த்துருக்கீங்க. இப்போ நார்மலாக ஒரு சொல்யூஷனில் 2,000-5,000 வரையும் சேவ் பண்ணாலே 400-500 பேஷண்ட்டுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேவ் பண்ணலாம், அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த ஒரு ப்ராஃபிட் நோக்கில் மற்றவன் கண்ணோட விளையாடி இருக்கீங்கள்டாப்பா. இப்போ 9 பேருக்கு கண் தெரியாமல் போயிட்டு அதில் ஒரு ஆள் கண் எடுத்தாச்சு, அது அப்போ இவ்வளவும் நடந்திருக்குது, நீங்கள் இப்படி காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்கள். இப்போ கவர்மெண்ட்ல இருந்தால் நாக்களை விட்டு அப்படி இப்படின்னு பார்த்து கொண்டு இருக்காங்க. திருப்பி டாக்டருக்கு வருவோம். டாக்டருக்கு நான் என்னடா அந்த ரெக்கார்டும் இருக்குது, முதல் முதல் கோல் அடிக்க டாக்டர் தம்பி எனக்கு விளங்கல, நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு நிற்கிறேன், ஆப்ரேட் பண்ணி முடிஞ்சோடனே உங்களை கோல் பண்ணிருந்தேன். நான் கேட்குறேன், நீ ஒரு டாக்டர் இல்லவா, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு என்னென்ன ஃபோன் கொண்டு போவீர், அப்படித்தான் ஃபோனை கொண்டு போனாலும் என்னென்ன நீர் ஃபோன் ஆன்சர் பண்ணுவீர், ஆப்ரேஷன் நடந்து கொண்டு இருக்கீங்கள. அப்போ உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லை, நீர் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதெல்லாம் நீர் செய்து கொண்டிருப்பீர், நாங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கணும். அதுக்கு பிறகு நான் கால் பண்ணி, டாக்டர் ப்ளீஸ் நீங்கள் அந்த இமெயில் அனுப்புங்க எனக்கு அந்த ரிப்போர்ட்டை, நான் வேறு யாரும் டாக்டர்ஸோடையாவது கன்சல்ட் பண்ணி பார்க்குறேன், இது இப்படி நடந்துட்டுது, நாங்கள் வேறு யார் சொல்யூஷனுக்கு போகலாமான்ட. தம்பி ஒன்றும் கொஞ்சம் யோசிக்காமல் இந்த அனுப்புறேன் போட்டு ரெண்டு துண்டு அனுப்புறீர் எங்களுக்கு, நாங்கள் என்ன படிப்பறிவிழா இருக்கலாம் உங்களோட துண்டை பார்க்குறதுக்கு. அதுக்கு பிறகு நேற்று திருப்பி இன்னொரு இமெயில் அனுப்புறேன், காலமே தம்பி அது ஹெல்த் மினிஸ்ட்ரியெலாம் இன்வால்வ் ஆகிருக்குது, ரிப்போர்ட் என்னட்ட இல்லை, நீங்கள் அவர்கிட்ட கேட்டு எடுத்துக்கொண்டு. அடே அதை முதலே சொல்ல வேண்டியாடாப்பா, நாங்கள் அப்போ அடுத்த ஸ்டெப்பை பார்ப்போம். இப்போ நீங்கள் என்னடாப்பா காலத்தை சும்மா இழுத்து எடுத்து கொண்டு போகிறீங்கள்டாப்பா. முதல் முதல் ஆப்ரேட் பண்ணிக்கல ப்ரௌன் கலரில் இருந்த அந்த முழி வந்து ப்ரௌன் கலரில் இருந்த நீர் ஆப்ரேட் பண்ணி முடிஞ்சப்பறாது, இப்போ ஒரு வெள்ளை கலரில் ஒரு டொட் தான் இருக்குது. ஓகே, அந்த அளவுக்கு நிலமாக போயிட்டு நீர் அதை பற்றி ஒரு கரசனையும் இல்லை, நீர் பேட்டியை கொண்டாடி கொண்டு இருக்கிற ஒரு குற்றுணர்ச்சி இருக்கா உங்களுக்கு, குற்றவுணர்ச்சி இருந்தால் நீர் என் பேர்த்தே கொண்டாட போறீரா, அது ஒரு ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு என்னப்பா ஆட்ட கண், உம்மோட அம்மா அப்பா கண்ணா இல்லாட்டிக்கு உம்மோட கண்ணா போச்சு, உங்களுக்கு என்ன ஒரு ஆளுக்கு ஆப்ரேட் பண்ணால் இவ்வளோ காசு வரும், நீர் பேர்த்டே கொண்டாடுவீர், ஹாலிடே போவீர், உங்களுக்கு விரும்பினெல்லாம் செய்ய கொண்டிருப்பீர், இன்னும் ஆப்ரேட் பண்ணி கொண்டு ஸ்ரீ யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீரீராம்ன்றதான் எனக்கு கேள்வி. எடுத்தோன்னு இங்கிலீஷில் வாய்க்கிறது ரேசி, அடே ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்ந்த பிள்ளையில தமிழில் வாய்க்குது, நீர் ஜாழ்ப்பாணத்தில் இருந்தவொன்னு உங்களுக்கு என்ன இங்கிலீஷ், மற்றவனுக்கு இங்கிலீஷ் கேட்க தெரியாத, உடனே இங்கிலீஷில் காய்க்கிறது அதில் காய்க்கிறது இதில் நீ இங்கிலீஷ் நாங்கள் பயந்துருவோமோ, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதோ, தமிழ் எனக்கும் தமிழ் தெரியும் உங்களுக்கு தமிழ்லே காணும், விட்ட பிள்ளையில முதல் ஒத்துக்கொண்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போய் என்ன செய்யலாம்ன்றத பார்ப்போம்னு இல்லாமல் நீங்கள் என்னென்னால் விட்ட பிள்ளையை மலுப்புறத்துக்கு பார்க்குறீங்க, அதான் செய்து கொண்டு இருக்கீங்கள்டாப்பா. இதுவெல்லாம் பார்த்து கொண்டு வந்து இருக்க வேண்டியா இருக்கிறாப்பா எங்களால், உண்மையில இப்போ என்ன செய்யணும்னு தெரியாமலாப்பா நாங்கள் நடுவில் நின்று தத்தரிக்கோம். நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இன்னும் 9 பேர் இப்படித்தான் இருந்தாங்க, மற்ற எவ்வளவு சஃபரிங்கடாப்பா, ஆப்ரேட் பண்ணி ஒவ்வொரு நாளும் மருந்தும் போட்டு எவ்வளவு வேதனைகளை அம்மா அனுபவிச்சு கொண்டிருக்கா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு அதை பற்றி ஒரு சிந்தனை இல்லை, நீங்க பர்த்டே கொண்டாடுறதும் ஃபன் எடுக்கிறதும் வந்து தெரியுறீங்களாப்பா, டேர்ட்டி ஃபெலோஸ்டாப்பா நீங்கள், உங்களை என்ன செய்யறது ஞாபகம் இருக்கு, உங்களெல்லாம் தேச துரோகி என்ற பேர்ல சுட்டு தள்ளணும்டாப்பா, சரியான ஆக்கள் இல்லை என்ன செய்யறது, இதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டியா இருக்குது. நன்றி.